நாணய நேர்மை, அதுல பெருமை அடிங்க. என்ன நாணயம் உங்கள்ட்ட இருக்குது? கஜா புயல் கணக்கு வச்சிங்களா? என்னாச்சு? உணர்வுல வெளியிட்டீங்க, தப்புன்னு ஆதாரத்தோட சுட்டி காட்டின, பொய் கணக்கு இதுன்னு சொல்லி. ஆமா, தவறு நேர்ந்து விட்டது, திருத்தம் வழி நோண்டிங்க. எவ்வளவு நாள் திருத்துறீங்க? வெளியிட்டீங்களா? திருத்தம் போடுறதுனால என்ன இருக்கு? ஏதாவது கோல்மால் நடந்துக்குன்னு அர்த்தம். அந்த திருத்தத்தை என்னைக்கு வரைக்கும் போட்டீங்களா? கஜா புயல் உங்க நிர்வாக கணக்காது, மக்களுக்குள்ளதானே, மக்கள்கிட்ட வசூல் பண்ணீங்க, உறுப்பினர்கிட்ட மட்டும் வசூல் பண்ணீங்களா? அப்ப கஜா புயலுக்காக வேண்டி மக்கள்கிட்ட வசூல் பண்ணீங்க, யாருக்கு என்ன வசூல் பண்ணீங்க, என்ன மாதிரி கொடுத்தீங்க என்ற முழு கணக்கை 33 கோடி ரூபாய் வசூல் பண்ணி வெளியிட்டமே, சென்னை வெள்ளத்தை அல்தாபி தலைவராக இருக்கும் வெளியிட்ட ஒரு கணக்கு அப்படின்னு வெளியிட்டீங்களா? அந்த மாதிரி கஜா புயல் வெளியிடல, இன்னைக்கு வரும் கேட்கிறமே. அப்ப மாவட்ட கிளையில் உள்ள வெக்கப்படணும். ஆகா, நம்ம ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம், கஜா புயல் வசூல் பண்ணாங்க, கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, அப்பவும் கல்லூரி மங்க மாதிரி இருக்கிறாங்க, வெக்கமா இருக்காது அவனுக்கு? அவன் வெக்கப்படணும். ஒரு மாவட்ட நிர்வாகி, கிளை நிர்வாகி வந்துகிட்டு என்ன செய்யணும்? இதுக்கு வெக்கப்படணும். அது மாதிரி கேரளாவில் வெள்ள நிவாரணம் வசூல் பண்ணீங்கள, அதுக்கு என்ன கணக்கு? எவ்வளவு வசூல் பண்ணீங்க? 8 கோடி தாண்டியது, 10 கோடி தாண்டியது பேஸ்புக்கில் ஆளாளுக்கு போட்டு விட்டுருந்தீங்களே, அதெல்லாம் என்ன, யார்கிட்ட என்னென்ன வாங்கினீங்க, எப்படி கொடுத்தீங்க, விநியோகம் பண்ணது என்ன, மிச்சம் என்ன, ஏதாவது கணக்கட்டீங்களா? அதுக்கு வரல. 3.5 கோடி ரூபாய் நிர்வாக செலவு, இதர செலவுன்னு போட்டீங்களே, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் செலவு உண்டு, அப்படி ஆகுமான்னு கேட்ட பதில் சொன்னீங்களா? நீங்க வாசித்த கணக்கில் பொதுக்குழு எல்லாம் கேட்பாங்க, இணையமா பொதுக்குழு கூட்டுறாங்களா? பொதுக்குழு நேர்மையான ஆளாக இருந்தா பொதுக்குழுக்கு போற ஒருத்தர் என்ன செய்யணும்? 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு ஊருக்கு சொல்ல வேணாமையா? 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு இங்க சொல்லு, ஒவ்வொரு நிர்வாகிக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளமா? எப்படி 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு வரும்? என்ன செய்யணும்? பொதுக்குழுவில் இப்ப பொதுக்குழு கூட்ட போறா கேள்வி வருகிறது, அதுல கொஞ்சம் கொஞ்சம் தார்மீக உணர்வு இருந்தா உங்களுக்காக சொல்லணுமா இல்லையா? 2 கோடி ரூபாய் நிர்வாக செலவு, 1.5 கோடி ரூபாய் இதர செலவு, 3.5 கோடி ரூபாய் செலவுன்னு போய் கணக்கு காட்டினீங்களே, அதுக்கு பதில் என்ன? இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய். அதே மாதிரி வந்து ஜக்காத் இருப்பு எவ்வளவு? 8 கோடி ரூபாய் இருப்பு இருக்கணும்னு உங்க கணக்குல தெரிகிறது. கழிச்சு போடும்போது 1,98,000 போடுறீங்க. அப்ப இவ்வளவுதான் இருப்பு இருக்குன்னு போடுறீங்க. அப்ப 1,98,000, 2 லட்சம் ரூபாய். அப்ப 2 லட்சம் தான் இருப்புன்னு போடுறீங்க. ஆனா இருப்பு எவ்வளவு இருக்குது? 8,62,00,000 இருக்குது உங்க கணக்கு பிரகாரம். கழித்து போடும்போது இப்படி போட்டிருக்கிறீங்களா? அந்த 8 கோடி எங்க? அதனுடைய கணக்கு என்ன? இதற்கு பதில் சொன்னீங்களா? புதன்கிழமை மண்டை கழுவு போனாங்களே, அவங்களா பதில் வாங்கினீங்களா? இல்ல. அனாதை சொத்துக்களை ஒரு இம்மி அளவும் நாங்கள் முறைகேடு செஞ்சிருந்தால் எங்கள் மீது சாபம் இறங்கட்டும் பள்ளிவாசல வச்சுக்கிட்டு புனித ரமலான்ல சாபத்து கட்ட மட்டும் கேட்டார. திருச்சியில உள்ள அந்த மணி மட்டும் மதரசாவே அனாதை சொத்துனாவ கட்டினது, முறைகேடு செய்யலங்கிற அது இல்லைன்னு மறுப்பியா நீ? அப்ப அனாதை சொத்துல 2 கோடி ரூபாய் அனாதை சொத்தை எடுத்துக்கிட்டு திங்கிறத விட்டுருவோம். அனாதைகள் பேர்ல வசூல் பண்ணதை வச்சுக்கிட்டு நீங்க மதரசாவில் ஆசிரியர் சம்பளம் வாங்குறதுக்காக வேண்டியும், பணக்காரன் வசதி உள்ளவன் படிக்கிறதுக்காக வேண்டியும் உள்ள ஒரு மதரசாவை கட்டி இருக்கிறீங்களா 2 கோடி ரூபாய்க்கு? அது மோசடி. அப்ப சாபத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களா அல்லது கட்டலன்னு சொல்ல போறீங்களா? எந்த காசுல வாங்கினீங்க? அதை பச்சையா தெரிஞ்ச விஷயம், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து சிறுவர்களுக்கு சொத்து வாங்கினது 6 கோடின்றீங்க, வாங்கல. அதுக்கு சொன்ன பதில் சுபானல்ல, அத்தனை பல்ட்டி அது தனியா தொகுத்து போட்டால் அவ்வளவு வரும் அழகுதா? ஒரு நாளைக்கு ஒரு பதில், ஒரு நிர்வாகி ஒரு பதில், அந்த 6 கோடி என்னங்கிறதுக்கு அத்தனை முரண்பாடு. முதியோர்களுக்கு 1,34,00,000 ரூபாய் சொத்து வாங்கினீங்களா? அது கணக்கு காட்டினீங்களா? அது கணக்கு காட்டல. இப்படி எல்லா பண விஷயத்திலையும் மோசடி. ஒவ்வொரு சுனாமியில கலவான்ட்டாங்கன்னு தாமுகமல் நம்ம சொன்னோம், சவால் விட்டோம், வா என் கணக்கை தூக்கி போடுறேன், உன் கணக்கையும் போடு, நடுவரை கூப்பிட்டு விசாரிப்போம் என்று சொன்னோமே, அந்த தில்லு இருக்க போய் தானே மக்கள் நம்புனாங்க. உங்களுக்கு அந்த தில்லு இல்ல, நான் அப்படி கூப்பிடுறா இல்லையா? நீங்க அரசாங்கத்துக்கு பயந்தீங்கன்னா வேண்டிய இல்ல, ஒரு நடுவர்களை கூப்பிடுவோம், உன் கணக்க போடு, நான் கேள்விக்கிற பதில் சொல்லு, வீடியோ கூட எடுக்க வேணாம், அவங்க தீர்ப்பு அளிக்கணும்னு சொன்ன, அதுக்காக ஒத்துக்கிட்டீங்களா? களவாடினது உண்மை, களவாடினது, களவாட மாட்டார்கள் ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டே அவன் பாக்கறான். கணக்கில் மட்டும் பாக்கணும், வேற இல்லையானு பாக்கலாம். எதுல வேண்டாலும் நீங்க ரெண்டு கருத்து பாக்கலாம். 5, 5, 10 இது கணக்கு. 5, 5, 10 சொன்னா அதை ஒருத்தன் 5, 5, 8 இவர் நல்லவரா இருக்கனால 8 இருக்கு சொல்லலாமா? கணக்குல மட்டும் வரவே கூடாது, வேற மசா இல்ல கூட என்ன செய்யலாம், அவர் புரிந்தது அப்படி, இவர் புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அக்கௌண்ட்ல வருமா? 6 கோடிக்கு சொத்து, சொத்து இல்ல, இதான் பிரச்சனை. இதுக்கு என்னப்பட்ட நம்பிக்கை? சொத்து வாங்கினா இந்த இருக்குன்னு காட்டு, காட்டலான களவான்ட்டு அர்த்தம். அப்ப இந்த கணக்கு விஷயத்துல மட்டும் என்ன செய்யாது, அப்படி வரக்கூடாது, அதை பார்த்துட்டோம். அதுலயும் நல்லா உளறி கூட்டிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து விவாத அறைகோல் விட்டீங்க, நீங்க தான் விட்டீங்க, கண்டவனே விட்டு பேச சொன்னீங்க, நாங்க சொல்லிதான் பேசினாரு. நீங்க பகிரங்க லிஸ்ட போட்டு அனுப்பணும், வர வேண்டியதானே, நிரூபிச்சு போயிட வேண்டியதானே, யாரா இருந்தாலும் போயிருக்கிறோமே, பாக்கற கூப்பிட்டு இருக்கிறோம், தவி கூப்பிட்டு இருக்கிறோம்,
அது மாதிரி யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டார், செய்புல்லாவோட கூட அவங்க பேசணும்னு கூப்பிட்டுருக்கோம், மாற்றுக்கிறது உள்ளவங்களோட கூப்பிட்டுருக்கிறோம், யாரா இருந்தாலும் கூப்பிட்டுருக்கிறோம், அப்ப அதுக்கு நீ வரமாட்டேங்கிறீங்களே விவாதத்துக்கு, ஓடி ஒளியறீங்களே, அப்ப அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்னது, இப்ப வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே இந்த மார்க்கசுக்கு தக்க வச்சதுனால, அந்த பிடி ஜமாத்து பேர்ல எழுதிட்டதுனால எப்படி நம்ம செய்யறதுங்கிற அதுல இருக்கிறத விளங்காம செய்யறாங்க. அடுத்து என்ன செய்யறோம்னா, இந்த விஷயத்துக்கு வரும், அடுத்த ஒரு குற்றச்சாட்டு செய்யறாருன்னா, பள்ளி வாசல்லையே வந்து பாலியல் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை சம்பந்தப்படுத்தி சொல்றாரு. இதுதான் முக்கியமான விஷயம். இதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயத்த வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க, சரியா? இந்த விஷயத்தை வந்து இரண்டு பேர் சொன்னாங்க. ஒருவர் என்ன சொன்னார்னு கேட்டா, வேலூர் இப்ராஹிம் என்பவர் சொன்னார். அவர் சொன்ன நீ நம்பி இதை சொல்வதா இருந்தால், அவர் சொன்னது என்னங்கிறத எல்லாத்தையும் நம்பணும்ல. அவர் என்ன சொன்னாரு, தலைமையில விசாரணை நடக்கிறது, ஒவ்வொரு மாவட்ட மர்க்கசுக்கு வரக்கூடிய பெண்கள்கிட்ட விசாரணை பண்ணுகிறார்கள், ஒவ்வொரு கிளை டிஎன்டிஜே ஒவ்வொரு கிளையுடைய மர்க்கசிலும் விசாரணை நடக்கிறது. அது விசாரம் இதுதான், ஒவ்வொரு கிளை நிர்வாகியும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் ஒவ்வொரு மாநில நிர்வாகியும் அந்தந்த மர்க்கசுகள்ல வரக்கூடிய பெண்களோடு விசாரம் பண்ண விசார விடுதிகள் தான். இது அந்த வேலூர் இப்ராஹிம் என்பவருடைய குற்றச்சாட்டு. இது இதுதான் ஆதாரம் வைத்தா, அப்ப நீங்க என்ன என்ன செய்யணும், அதுதான் ஆதாரமா இருக்குது. நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இன்னும் ரெண்டு ஆதாரம் இருக்கு, ஒரு ஆதாரம் இதுதான் வேலூர் இப்ராஹிமுடைய ஆதாரம். இதன்படி சொல்வதாக இருந்தால், எல்லாரையும் சொல்லிருங்க, அப்படியே பிஜே பாலியல் பண்ணாரு, ஏன்னா வேலூர் பிறகு சொல்லிவிட்டாரு, எங்க அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுமே இந்த மாதிரி காமச்சட்டை பண்றாங்க பள்ளிவாசல்ல, அதுவும் உண்மைதான். அனைத்து கிளை நிர்வாகிகளும் கிளை பள்ளிவாசல்கள் இதான் நடக்குது, அது உண்மைதான். எல்லா தௌஹீத் ஜமாத்துல எத்தனை பொம்பளைகளும் விபச்சார தொழிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பள்ளிவாசலுக்கு, அதுக்கத்தான் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அதுதான் அவருக்கு குற்றச்சாட்டு. அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இந்த மர்க்கசுக்கு வரக்கூடியவர்கள் வெளிநாட்டில் ஆம்பளை வைத்து விட்டு மர்க்கசுக்கு வர்றாங்க, அங்க விபச்சாரம் பண்றாங்க. அப்ப தௌஹீத் ஜமாத்தின் பேர்ல உள்ள எல்லா மர்க்கசுகள்லையும் கிளை மாவட்ட மாநில மண்டல நிர்வாகிகள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை சுமத்திக் கொண்டு வருகிறார். இதுதான் உங்களுக்கு ஆதாரம். இந்த ஆதாரத்தை வச்சு என்ன சொல்றாரு, இதுதான் ஆதாரம். இந்த ஆதாரத்திற்காக நீங்கள் சொல்வீர்களே ஆனால், உங்களுடைய குற்றச்சாட்டு எப்படி வரணும்னு கேட்டா, ஆமா நாங்கள் பிஜே வந்து பள்ளியாசல் வச்சு விபச்சாரம் பண்ணாரு, நாங்கள் தான் பண்ணணும், எல்லாருக்கும் மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம், கிளையில தான் பண்ணிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்வது ஆதாரமா எடுப்பாங்களாம், அதுல 99.99 பொய்னு மறுத்துருவாங்களாம், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பிஜே சொன்ன மட்டும் ஒரு பிரிச்சு அப்படி எடுத்து பாத்தீங்களா அப்படின்னா, வெக்கமா இல்லை சொல்றதுக்கு. இது ஒரு குற்றச்சாட்டா சொல்வது கொஞ்சமா வெக்கமா வேணாம். இது உங்க அம்புட்டு பிறையும் பாலியல் ஆக்கிட்டானுங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து என் மீது மட்டும் சொன்னால்தான், நீங்க முதல்ல அதுவே நீ ஏத்துக்க கூடாது, சொன்னாலும் மார்க்கப்படி உள்ள விஷயம் ரெண்டாவது இருக்குது. அப்படி நீங்கள் இதை ஆதாரமா கொண்டு சொல்வதாக இருந்தால், உங்க முடிவு எப்படி சொல்லியிருக்கேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நானும் எங்களுக்கு தலைவராக இருக்கிற தலைவர்களும் இன்னும் மாவட்ட அனைவரும் நாங்கள் என்ன செய்யறோம், பாலியல் தான் மர்க்கசு நடத்தி கொண்டிருக்கிறோம், அதுதான் எங்களோட டியூட்டி, அதுதான், அதனால தாராளமாக உங்க பெண்கள்லாம் நீ அனுப்பி வைங்க அப்படி பேசு. அப்ப அது பொய்யா, பொய்யுமான அவர்களை சேர்ந்த எல்லாம் பொய்யா, பிஜே சொன்னது மட்டும் மெய், நான் சிரிக்க மாட்டான், உங்களோட இருக்கிறவங்க கூட சிரிக்க மாட்டான், இது ஒரு இது குற்றச்சாட்டா, இதுதான் ஆதாரம். வேலூர் இப்ராஹிம் சொன்னது ஆதாரம். அடுத்து என்ன, இன்னும் ஒருத்தன் சொன்னான், அது கூட என்னன்னா, வேலூர் இப்ராஹிம் வந்து ஒருத்தர் புகாரோட சொல்லல, ஒருத்தர் எழுத்து மூலம் புகார் பண்ணி அப்படி வந்ததும் இல்லை, போற போக்கில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து என்ன, இன்னும் ஒருத்தான் ஜமாத்துல வேலை பார்த்தான், அவன் அல்தாபி நீக்கின பிறகு அல்தாபியோட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்த பிறகு அவன் ஒரு ஆடியோ மாதிரி ஒருத்தர் பேசுறான், போன்ல ஒருத்தர் பேசுறான், அது ரெக்கார்டாகி பரப்புறாங்க, அதுல இந்த விஷயத்தை அவனும் சொல்றான், அது ஒரு ஆதாரம். அதுவும் இவங்கள்ட்ட வந்து புகார் கொடுத்து செஞ்சது கிடையாது. அதுல என்ன சொல்றான் என்று கேட்டால், அதுதான் ரெண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பள்ளி ஆசிரியர் பாலியல்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு தான் பேசினதுக்குரிய ஆதாரங்கள்னு வைத்திருக்கிறாங்க. அது ஒண்ணு வந்து வேலூர் பிராய் சொன்னது, அதை விட்டுருங்க. ரெண்டாவது விஷயம் அது என்ன, எல்லாரும் ஆயிட்டாங்க, அப்படி ஆகிவிட்டால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, டீன் நெஜில முன்னாள் தௌஹீத் ஜமாத் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் அம்புட்டு மர்க்கசு நடத்துவது பாலியல் துறைக்கு தான் நடத்துறோம், அதுக்காக தான் விபச்சார விடுதி மேலாளர் நான் போட்டேன், எதுக்கு போட்டேன்னு சொன்னா, அந்த குற்றச்சாட்டை மெய்யா வைத்துக் கொண்டீர்களே ஆனால், நீங்க தான் மேலாளர், விபச்சார விடுதி நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப மேலாளருங்கிறது அதுக்காக தான் அந்த வாசகத்தை நான் போட்டது, நானா போட்டது கிடையாது. அடுத்து அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்கள் வந்து வருவாங்க பஞ்சாயத்துக்குலாம் வருவாங்க, பிஜேபி சந்திப்பாங்க, தனிமையில பாலியல் கூட்டம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆடியோவில் பேசலான்னு ஒரு இதை பண்றாங்க. அது மட்டும் பேசலாம், சரி அதை எடுத்துக்கிறேங்க, அது மட்டும் பேசல.
அவன் நிறைய பேசுறான். என்ன பேசுறான்னு கேட்டா, அதுல வந்து எல்லா நிர்வாகிகளும் தெரிஞ்சுதான் அவங்க ஆள் அனுப்புவாங்க, அனைவருக்கும் தெரியும், செய்யப்படுறாங்க கேட்காம ஒரு ஆள் கூட உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தான் கூட்டி கொடுப்பாரு. அவரும் சில பெண்களோட தொடர்புல இருப்பாரு, செய்யப்படுறாங்க இந்த பேர்லாம் சொல்றான், இன்னொன்னு ஆளோட அவர் என்ன செய்வாரு பேசுவாரு. அவர் போன்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து புளு பிலிம் பார்த்தாரு, அதை நாங்க புகார் சொன்னோம், அதை எழுத ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. நாங்க பேக்கில் இருந்து அந்த புளு பிலிம் அவர் பாக்குற மாதிரியே வீடியோ எடுத்து அதை எம் எஸ் சுலைமானுக்கு அனுப்பணும், அதை விட்டுருப்பா விட்டுருப்பான்னு நம்பிக்கிட்டாங்க என்னை. அவன் சொல்றான் இதெல்லாம் ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவனுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா இல்லையா? அவன் இதை சொல்றான், பல பெண்கள் வருவான். முதல்ல பஞ்சாயத்து தௌஹீத் ஜமாஅத் துறை நிர்வாகத்துல எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் ஷரியத் பஞ்சாயத்து பார்க்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் செக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, குடும்ப பஞ்சாயத்துங்கிற விஷயத்துல என்னை அணுகவே முடியாது. வந்தா கடிதம் வரேன், ஷரியத் ஷரியத்னு போட்டு அந்த செக்ஷன் அனுப்பிடுவேன், பொருளாதாரம் அங்க அனுப்பிடுவான். ஒவ்வொருத்தரும் டிபார்ட்மெண்ட் வச்சிருப்போம். ஒரு கட்டத்திலையும் பஞ்ச பாக்கர் இருந்த காலத்திலையும் சரி, அதுக்கு முந்தையும் சரி, தமுகாவிலையும் பஞ்சாயத்து ஒண்ணு அந்த காலத்திலையும் சரி, குடும்ப பஞ்சாயத்துங்கிற விஷயத்து எனக்கு வரவே செய்யாது. எந்த ஒரு குடும்ப பஞ்சாயத்தையும் நான் வந்து என்ன செஞ்சதில்ல, பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய நண்பர்கள் வேண்டிய உடன் வந்து நீங்க சொன்னா கேட்பாங்கன்னு வந்தா தலைமையில் அனுமதி பெற்று அந்த மாதிரியாக இருந்து குழுவாக இருந்து அப்படி ஒன்னோ ரெண்டோ இருக்கும், அப்படிதான் இருக்குமே தவிர எந்த ஒரு பஞ்சாயத்து பார்க்க பஞ்சாயத்து வரக்கூடிய பெண்கள் தான் அவன் சொல்றான். அது வந்து அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப அதுல என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொரு கணித சூழல பத்தி அதை சொல்றான். இவர் வந்து பயங்கரமான காம சட்டை வேலைக்காரத்து பண்ணி ஸ்கூல்ல நடக்கிற போது அவன் நிறைய சொல்றான். அப்ப அதுல எல்லா நிர்வாகிகளையும் அதுல கேட்கறாங்க. அப்ப யூசு மட்டும் இல்லைங்கிறான். அப்ப அம்பது பேர் ஆயிடுச்சு. அவன் சொல்றதுலயே வந்து யூசுபை தவிர எல்லாரும் திட்டு பேரும் சொல்லிட்டான், எல்லாம் காம கொடுறன்னு. அப்ப அப்படி சொல்லுவ அதுதான் உனக்கு ஆதாரம் இருந்தா, பள்ளிவாசல் நடந்து ஆதாரமா இருந்தால் அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த பையன் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்றாரு, அதனால பிஜே ஒரு காம கொடுறதுதான் பள்ளிவாசல்ல, நாங்க தான் ஆட்களை கூட்டிக் கொண்டு விடுவோம், அதுல எங்களுக்கு பங்கெடுத்துதான் செய்யுது, நாங்களும் சமயத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒருவன் குற்றச்சாட்டை சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எப்படி நீங்க அதை தனியா அப்படி பிரிச்சு அழகா எடுக்கிறீங்க? அப்ப என்ன செஞ்சீங்க, இவன் ஒரு பொய்யன் அவன் ஒரு பொய்யன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இந்த விஷயங்களை ஆரம்பத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன்னா உங்களை பத்தி நான் வந்ததுனால, உங்களை பத்தி நான் அதுல இருக்கிறதுனால அது பொய்யன்ட்டீங்க. இந்த ரெண்ட தவிர நீ இதை சொல்வதற்கு என்ன ஆதாரம், இந்த ரெண்டு மார்க்கத்தில் ஆதாரமா? மார்க் அடிப்படையில் அதுல என்ன செய்யுது, டபுள் டோர். அது வந்து அவன் அந்த ஆடியோல சொல்றான், டபுள் டோர் டபுள் டோர். என்ன டபுள் டோர்னா, அந்த பில்டிங் நம்ம கட்டின பில்டிங் இல்ல, பழைய பள்ளிவாசல், அது ஒருத்தர்கிட்ட வாங்குறோம். வாங்குவோம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாத்ரூம் பண்ணும்போது ஹால்ல இருந்து போற மாதிரியும் ரூம்ல இருந்து போற மாதிரியும் ஒரு அமைப்பு பண்ணுவாங்க சில ஊர்களில், அந்த காயல் படத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புல ஒரு அந்த ஹால்ல இருந்து பாத்ரூம் போகலாம், ரூம்ல இருந்து போகலாம். இதுல என்ன இருக்கு, டபுள் டோர் போட்டுனா என்ன இருக்கு, டபுள் டோர்னா நானே போட்டுவிட்டேன். தவிச்சு மாதிரி நிர்வாகத்தில் கட்டிடமா கட்டிடமா விலைக்கு வாங்கணும். பழைய கட்டிடத்தை வந்து விலைக்கு வாங்கும் பொழுது அதில் இருந்த ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டா, ஹால்ல இருந்து அதாவது சொன்ன டபுள் டோர் இருக்கும், இந்த டோர்ல இந்த டோர் பொம்பளை வந்துட்டு போகலாம் இப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றான். டபுள் டோருங்கிறது இத்தனை வீடுகள்ல இருக்குமே, எங்க இப்ப நான் இருக்கிற வீட்லயே டபுள் டோர் தான் இருக்குது. ஒரு பாத் பத்தாம பாத்ரூம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாத்ரூம் அவங்க இங்க லாக் பண்ணிக்குவாங்க. இதை யூஸ் பண்ற இடம் என்ன நெருக்கடியா இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்ரூம் வைக்க முடியாதுங்கிறவங்க நினைச்சுவாங்க. இப்படி பண்ணுவாங்க, இது ஒரு அமைப்புல உள்ளது. இது டபுள் டபுள் டோர், டபுள் டோர் சிங்கிள் டோர் பயங்கரமா, இதுக்கு என்ன ஆதாரம், இதெல்லாம் சொல்வதாக இருந்தால் ஒருத்தன் சொன்னது ஆதாரம், அது உங்களுக்கு ஆதாரமாக இருந்தால் அனைத்தையும் சொல்லணும். இப்ப நீங்க டபுள் டோர் சிங்கிள் டோர் சொல்றான்ல, அவன் தான் சொல்லுகிறான், அம்புட்டு பேர் கூட்டி கொடுத்தவங்கிறான், அம்புட்டு பேர் பொம்பளை கல்லங்கிறான் யூசுபை தவிர. அவன் யூசுபை தவிர எல்லா நிர்வாகிகளுமே ஒருத்தர் பாக்கி இல்லாம அனைவரும் காம கொடுறங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பானே. ஆனால் அப்ப நீங்க அந்த ஆடியோவில இருந்து எடுத்துக்கொள்வதா இருந்தால் அது மட்டும் இப்படி பிரிச்சு வந்து என்னை எப்படி யார் பார்க்க வர முடியும், அப்படிலாம் கிடையாத. என்னை பத்தி பார்க்க வர்றதா இருந்தாலே அதே எப்படி குற்றச்சாட்டு, இவர் யாரையும் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, அவரை நிறைய தடையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, முந்திலாம் வளர முந்தி ஃப்ரீயா இருந்தாரு, இப்ப யாரும் பார்க்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு என்னது வந்து, இவங்க செஞ்ச வேலையினால சில செட்டப்புகள் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப யார் வந்தாலும் கேட்டு அனுமதி வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிற ஒரு ஜமாத்துல இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து வேடிக்கை பார்த்தோம் கூட்டி கொடுத்தோம்னு சொல்ற அளவுக்கு பேசுறாங்க. இதுதான் அர்த்தம், நாங்கெல்லாம் ஒரு பள்ளியாசல பண்ணுவாரு, நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து கூட்டி இத்தனை பேர் இருந்து என்ன செஞ்சுட்டு கேட்க மாட்டான். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த பணமொழி சொல்லுவாங்கல்ல, மறுபோ செத்தாலும் பரவாயில்ல, மௌஜத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும், மருமக தாலி இருக்கணும். எப்ப தாலி இருப்பா, புருஷன் செத்தாலும் புருஷன் உடைய மகன். அப்ப மாமியாக்காரி சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல, நீ தாலி இருக்கணும். அதான் இது மேட்டர். என்னது, எங்க மேல 1000 பள்ளி வந்தாலும் பரவாயில்ல,
நாங்களே வச்சார புரோக்கர்னு வந்தாலும் பரவாயில்ல, நாங்களே வச்சார விட்டு மேலாளர்னு வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அம்புல பேர் பொம்பளைகள்னு வந்தாலும் பரவாயில்ல, அவன் மரணம். இதை தவிர என்ன இருக்கு? ஏண்டா இதுதான் இதுதான் காரணம்னு சொன்னா, இந்த காரணத்தை இப்ப சொன்னியா, இதுக்கு முந்தைய சொன்னியா, பொதுக்குழுல சொன்னியா, மண்டை குழுல சொன்னியா, இது இது மாதிரி என்ன கூட விசாரிச்சியா, இப்படி உங்க இருக்கு உங்க வேலைன்னு சொல்லி தான் வந்து என்கொயரி பண்ணியா, அப்ப என்ன பிரிச்சு எடுக்கிறாங்களா, அப்படி இப்படி எவன் வேணா எதிராக சொன்னானோ, இது மாதிரி நிறைய கிடக்குறது. எல்லாமே வந்து ஒரு பிளானிங்கோட திட்டமிட்டு செஞ்சார்கள் என்பதற்கு இதை சொல்வது கூடுதல் ஆதாரமா இருக்கு. இதை அவங்க சொல்வதன் மூலமாக நாங்க துணிஞ்சுதான் போய் சொல்லியிருக்கிறோம், என்னை விசாரிச்ச நடவடிக்கை எல்லாம் வணிகர் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க ஜமாத்து நன்மை ஆளாது கூட கூறி வைக்கிறாங்க, ஜமாத்து நன்மைக்கா ஒத்துக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அந்த போன்ல பேசுறோம். அதற்காக ஒத்துக்கிறான்னு சொன்னது ஆதாரமா காட்டுறீங்களா? இந்த எல்லாமே செட்டிங் என்பதற்கு இப்ப நீங்க இதையும் சொல்றீங்க, 28 நிமிஷம் ஆடியாங்கிறீங்க, அதெல்லாம் பொய் என்று மறுத்த ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. இப்படி ஒன்னு ஒன்னையா சொல்வதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவர்கள் பொய் தான் சொன்னார்கள், என் விஷயமாக பொய்க்கு மேல் பொய் தான் சொன்னார் என்பது அல்ல நிரூபிச்சுட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பியிருப்பாங்கல்ல, அவங்களும் யோசிப்பாங்க, இந்த டபுள் டோர் என்ன வழங்காது, என்னடா டபுள் டோர்னா ஒருத்தன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்னா இவங்க அனுப்பி வைக்கிறது இவங்க தானேங்கிறான். பொம்புடைய வந்தாங்கன்னா பிஜேபி அனுப்பி வைக்கிறது இவங்க தான் அனுப்பி வைப்பாங்க, இவங்களை கேட்காம யார் செய்ய முடியும்னு சொல்றான். அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அவன் சொல்றான்றாலேயே அவன் அல்தாஃபியோட சேர்ந்துட்டான், எதிரி அமைப்புல இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்தை கூட பார்க்காம அதை வந்து நிராகரிச்சுட்டாங்க. அப்ப இப்ப ஒன்னா இருக்கும், இப்ப என்ன செஞ்சது, என்னையும் என் மீது ஒரு காரணம் பண்றதுக்காக வேண்டி இப்ப அவனுக்கு உண்மையாளர் பட்டம் கொடுத்து, உண்மையாளர் தான் இந்த ஒண்ணுல மட்டும் உண்மையாளர், என் உண்மையாளர் இந்த ஒண்ணு மட்டும் உண்மை, பாக்கி எல்லாம் 99.9% பொய், இந்த ஒண்ணு மட்டும் உண்மை தான் அது கரெக்ட் தான், அது உண்மை உண்மையா மாதிரி இருக்கு அவனா இருப்பானா, இதெல்லாம் ஒரு வாதம் வைக்கிறீங்க நீங்க வந்து நீங்க அழிஞ்சு போயிருவீங்கதா, இதெல்லாம் பரப்புனீங்கன்னு சொன்னா ரொம்ப பெரிய பின்னடைவு. அல்லாஹ் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கடுத்து இந்த விஷயமாக இதுக்கு டைம் ஆச்சா? சரி, அன்புள்ள சோழர்ல சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தௌஹீத் ஜமாஅத் நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோம் என்றால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மக்களுக்கு சொல்வது, சரியான செய்தியை சொல்வது, தவறான வழி காட்டக்கூடாது. ஒரு மனிதன் தவறே செஞ்சால் கூட அது அவனை சேர்ந்தது, ஆனா தவறான ஃபத்வா கொடுத்தால் எல்லோரையும் சேர்ந்தது. ஒரு மனுஷன் தவறே செஞ்சிட்டான்னு வைங்களேன், ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேன், ஒரு தவறே செஞ்சிட்டா கூட அவன் தவறுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு விஷயம், அவன் தவறான முறையில் பரல போய் சொன்னதுன்னான்னு வைங்க, இது யார் விஷயம், இது நீங்க எல்லாரும் அந்த அந்தத்தில் வச்சிருவீங்க, இதை சொன்ன விதத்தை பிடிச்சி சொன்னதுன்னு சொல்றான்னு வைங்க, நீங்க கடைப்பிடிச்சு அமுடுக்கு பாவி ஆயிருவீங்க. அப்ப மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் வந்து இல்மோட இருக்கணும், கிதாபு ஆதாரத்தை வச்சு பேசணும், கிதாபுனா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை வச்சு பேசணும், இந்த பேசிக்கல நின்று பேசினால் மட்டும்தான் ஒரு இயக்கத்தில் பயணிக்க முடியும். இல்மற்றவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இத்தகதன்னாசு ஜுஹாலன் ரோசா, ஜாகில்களை மூடர்களை தலைவர்களாக மக்கள் ஆக்கிக் கொள்வார்கள் அப்படி ஒரு காலம் வரும்னாங்க, அதுக்கு வந்திருக்கு. அறவே மார்க் அறிவு இல்லை, கடுகளவு தெளிவு இல்லை, உண்மை இல்லை, உண்மையினா மாத்தி மாத்தி பேச மாட்டாங்கல்ல, எந்த ஒண்ணுலையாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்து சொல்லாம இருந்திருக்காங்களா? என் விஷயமா என்னன்னு கேளுங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவான், தனியா ரெக்கார்ட் பண்ணி புத்தகம் போட்டீங்கன்னா மர கலர் நமக்கு, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவான். அப்ப இந்த எந்த ஒரு மசாயல் விஷயத்தை கேளுங்களேன், ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றது. அப்ப இஷ்டத்துக்கு வந்து ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லக்கூடியவர்களாக எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, ஏராளமான பொருளாதாரம் குவிந்து கிடக்கிறது, அந்த பொருளாதாரத்தை அமைப்பது இந்த கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்புல கேள்வி கேட்கிறவன் இருந்தால் பஞ்சாயத்து, இவன் தொலைஞ்சு போனதுனால நம்மளோட இருப்புக்கு பாதிப்பு வராது, நமக்கு கிடைக்கிற சம்பளம் நம்ம கிடைச்சிடும், நம்ம கிடைக்கிற லக்ஸரி வாழ்க்கை நம்ம கிடைச்சி போயிடும் அப்படிங்கறது இருக்க போய் தான் இவங்க அவங்கள கண்டிக்க முடியல, அவங்க இவங்களை கண்டு முடியல பரலன்னு ஒருத்தன் சொன்னா அவன் போய் கண்டிக்க முடியாது, அவன் திருப்பி நீ மட்டும் ஒழுங்கான்னு கேட்டுருவான், இவர் சொன்னதுன்னு அவன் கண்டிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் போய் சொல்றாங்க, எல்லாம் தப்பு தப்பு பத்தவ கொடுக்குறாங்க, எல்லாம் வாயில வந்த மாதிரி பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒன்னா இருக்கும்பொழுதுதான் உன்னைய நான் கண்டுக்கிற மாட்டேன், என்னை நீ கண்டுக்கிறாத, நமக்கு செட்டிங் காப்பாத்திக்கிறோம், இந்த செட்டிங் காப்பாத்தி கொண்டு இந்த பொருளாதாரத்துல என்ன செய்வோம், சொகுசாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு போவோம் இருக்கிறாங்க. தௌஹீத் இருக்காது வழங்குதா, அந்த அடிப்படையை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாகணும். இது மாதிரியான அவதூறுகளை கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு வளர்ந்தையோ அது கஷ்டம் தியாகம்னு தெரியல, இந்த இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 95% மக்களுக்கு வந்து கடந்த கால தியாகம்லாம் தெரியல, எந்த கொள்கையை சொன்னோம், எதுக்கு அடி வாங்கணும், எதுக்கு உத வாங்கணும், எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சோம், அதை நினைச்சு பார்த்தார்களே ஆனால் அதே தானே இப்பவும் செய்யறாங்க. தெரிஞ்சோம், அந்த வரலாறு தெரிஞ்சவங்களா இருந்தா மதுகபையை எதிர்த்தோம், அது இங்கேயும் இருக்கிறது, மதுகபை எதுக்கு எதிர்த்தோம்,
குரான் ஆசிரியர் இல்லாம இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இவன் அத்தனை செய்யறான், நபி தோழர்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி சலபுகளை இதுக்கு எதிர்த்தோம், அதான் இங்கேயும் செய்யறாங்க, அதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப மார்க்கத்தில் ஹதீஸ்ல இல்லாத ஹதீஸ் சொல்லிவிட்டாருன்னு சொல்லி ஃபிக்கு கிதாபுல இருந்தா வண்டி வண்டியா கட்டுற எழுதணும். இந்த மாதிரி ஹதீஸ் ஹிதாயாவில் காட்ட முடியுமா, துருள் முக்தாரில் காட்ட முடியுமா என்று கட்டுரை எழுதிட்டு இருந்தோம். அப்ப நீங்க அது மாதிரி ஹதீஸ் எடுத்துக்கிட்டு சொல்றீங்களே, இருக்கிறது இல்லைங்கிறீங்க, இல்லாத இருக்குங்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது மதுகபில் இருந்து நம்ம எதற்காக வந்தோமோ அவ்வளவு விஷயங்களும் இப்ப முன்னாள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறது. எந்த ஒண்ணுக்கு ஒரு விஷயம் தாங்க முகம் கொடுக்க ரெடியா இருக்காங்களா? சத்தியத்தில இருந்து என்னதுக்கு பயம்? சத்தியத்தை கொண்டு நம்ம ஜெயிச்சோமா, திறமையை கொண்டு ஜெயிச்சோமா? நம்ம வாதங்கள்ல வச்சது எல்லாமே திறமையை கொண்டு கிடையாது, நம்மள்ட்ட சத்தியம் இருந்துச்சு. நம்மள்ட்ட பாத்தில இருந்தா எல்லா விதத்தையும் தோத்து போயிருக்கும். அப்ப சத்தியத்திற்காக தான் நம்ம ஜெயிச்சோம் என்று சொன்னால், உங்கள்ட்ட சத்தியம் இருந்தால் என்ன செய்யணும்? வா 27 என்ன 37 பேசுவோம், வா அப்படி கேட்கணுமா இல்லையா? இந்த உன்ன நீ அளவுகள் அவங்க என் மீது குற்றச்சாட்டு சொல்றியா, அது பொய் என்று நான் நிரூபிக்கிறேன், ஆதாரம் வச்சுக்கல, ரெண்டாவது நிரூபிச்சா என்னங்கிறான். இப்ப இந்த முதல்ல நீ சொல்லும் போது சில ஆதாரங்கள் இல்லாம இருக்கும், இப்ப எனக்கு நீ பொய் சொன்ன ஆதாரம் கிடைத்திருக்கிறது, நான் கூப்பிடுறேன், நீ என்ன செய்யணும்? உடைச்சு விட்டு நெருங்கி போயிட வேண்டியதானே, அதுக்கு தான் கூப்பிடுறேன். என் மீது உள்ள இந்த பள்ளிவாசல் பாலியலா அதையும் சேர்த்துக்க லிஸ்ட்ல, 28 நிமிஷம் அதையும் சேர்த்துக்க, அந்த ஆடியோ அந்த எல்லாத்தையும் சேர்த்துக்க, பேசுவோம், அனைத்தையும் பேசணும், பொருளாதாரத்தை பேசணும், மசாயில பேசணும், ஒன்னு விடாம பேசணும் என்று நான் அழைக்கிறேன். என்டிஎஃப் சார்பு அழைக்கிறோம், பட்டியல் போட்டு எழுதி அழைக்கிறோம், அபிஷியலா கடிதம் கொடுத்து அழைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாங்க தான் இந்த சவால் விட்டோம்னு சொல்லி நீங்க பகிரங்கமா ஊட்டியில் ஒத்துக்கொண்ட பிறகு அந்த கடிதத்தை தருகிறோம். வரலன்னு அர்த்தம், ஒருத்தன் கூப்பிடறான், ஒருத்த மாட்டேங்கிறான், இவ்வளவு போதுமே. சாதாரண மக்களுக்கு வந்து ஒருவன் விவாதத்துக்கு அழைக்கிறான், ஒருவன் ஓடுகிறான், மறுக்கிறான், பயமுடி கொண்டிருக்கிறான். அப்ப இதை வைத்து நீங்க என்ன செய்யணும்? உண்மை வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸுக்காக மட்டும் வாழக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கி வைக்க வேண்டும். நீங்கள் எங்கெல்லாம் இயலுமோ, நம்ம நாளைக்கு ஒரு மர்க்கசம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு மர்க்கசை ஆரம்பித்தல் என்று சொன்னால் முதலில் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படித்தான் ஆரம்பிக்க முடியும். முதல்ல எப்படி ஆரம்பித்தோம்? குடிசையை போடுவோம், தெருவில் நிற்போம், 5-5, 10-10 வளரும், இப்படித்தான் வளர்ந்தோம். நீங்க திடீர்னு 500 தினம் பண்றாருந்தா பல கோடிகள் நான் வைத்திருந்து அள்ளி போட்டா இன்னைக்கு உண்டாயிரும் மர்க்கசு. இன்னைக்கே பல கோடிகளை செலவழிக்க நம்ம தயாரா இருந்தால் என்ன செய்யலாம்? எல்லா ஊர்லயும் மறுக்கிறது எப்படின்னு, நீ 2 கோடி வச்சுக்க, நீ 1 கோடி வச்சுக்கன்னு சொன்னா அனைத்து ஊர்லயும் ஜீரோ ஆகி போயிருவோம், உங்களுக்கு 9 போயிருவீங்க. வழங்குதா? அந்த மக்கள் அப்படி வரக்கூடாது, அப்படி நம்மள்ட்ட இல்ல, அப்படி வரவும் கூடாது. அவங்க விளங்கி என்ன செய்யறேன்? சிறுக 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 சிறுக, இது எப்படி ஒரே நாளில் வளர்ந்தது இல்லையோ, 35 தியாகத்திற்கு பிறகு இவைகள்லாம் வளர்ந்துருக்கிறதோ, அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செய்வாங்க? தவறான கொள்கைக்கு மக்களை விடக்கூடாது, சரியான கொள்கைக்கு தான் வரணும். இதை நம்ம கண்டுகொள்ளாமல் இருந்தோமே ஆனால் எல்லாம் வழிகிட்டு போயிருவார்கள் என்று அச்சப்படக்கூடிய மக்கள் அங்கங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து தனியாக பிரிந்து மக்களை பிரித்து எடுத்தீர்களே ஆனால் கட்டிடம் அங்கே இருக்கும், கொள்கையும் மக்களும் நம்மிடத்தில் இருப்பார்கள். அதுக்கு சான்றாக நான் பல ஊர்களில் உதாரணம் காட்டியிருக்கிறேன், அந்த மாதிரி நடக்கும் என்று உங்களுக்கு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி இவங்க சொல்லக்கூடிய அறியாமைக்கெல்லாம் நீங்கள் முட்டுக் கொடுத்து உங்களையும் அறிவினர்கள் மற்றவங்க நினைக்கிறதுக்கு உங்களை கேலி கூத்தாக்குறதுக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அனைத்து கொள்கை சோதனை கேட்டு நிறைவு செய்கிறேன். இன்ஷால்லா இந்த வாரம் கேள்விகள் வேண்டியதில்லை, இதே டைம் ஆகிவிட்டது. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்களில் வழக்கம் போல நம்ம கேள்விகளை தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.